ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து எண்ணெய் இல்லாத சப்பாத்தி செய்ய போறோம். காலையில் ஒரு சப்பாத்தி, வெறும் மாவுக்கும் உப்பு தான் எடுக்கணும், வேற எதையுமே தேவையில்லை. முட்டை போடணும், எண்ணெய் போடணும், எந்த இதையுமே தேவையில்லை. பச்சை தண்ணி உப்புந்தேன் போடணும். போட்டு நான் பிணைஞ்சு உங்களுக்கு பிணையிற மெத்தடி நினைக்கிறேன். ரொம்ப ஒன்றும் ரிஸ்க் எடுத்தெல்லாம் பூரா அடித்து பிணைய வேண்டிய தேவையில்லை. பாருங்க, நான் எப்படி பிணைஞ்சாலே போடும். இதுக்குன்னு முட்டை போட்டு எண்ணெய் போட்டு எதையுமே செய்ய வேண்டாம். இவ்வளோதான் இதுக்கு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. பிணைஞ்சிட்டு இருக்காங்க, தெரியுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பிணைஞ்சிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. தண்ணி சட்டியில் ஒட்டாமல் வந்துடும். மாவு பிணைஞ்ச உடனே ஒரு சொட்டு கூட கையிலையும் ஒட்டாது, வெறும் தண்ணியும் உப்புங்க. தொலைச்சு நமக்கு நல்லா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிணைஞ்சாலே பிணைஞ்ச வெறும் கோதுமை மாவு உப்பு அவ்வளோதானேம்மா? அவ்வளோதான், வேறு எதுக்குமே இல்லை. கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வைக்கணும். இந்த மூடி வைக்கும்போது காமிக்கிறேன், எப்படி மூடி வைக்கணும்னா ரொம்ப ப்ரெஸ் பண்ணியெல்லாம் பிணைய வேண்டாம். இப்படி பிணைஞ்சு மூடி வச்சிடணும். இப்படி பிணைஞ்சு மூடி வச்சுட்டு அப்புறமேல ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு இன்னொரு வாட்டி நல்லா பிணைஞ்சிட்டு வெட்டி போட்டால் போதும். இப்போ பாருங்க நான் எப்படி மூடி வச்சிருக்கேன். வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி பிணைய வேண்டாம். இப்படி பிணைஞ்சிட்டு பிணைஞ்சிட்டு இப்படி மூடி வச்சுருங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அரை மணி நேரம் ஆச்சு பிணைஞ்சு. இப்போ தான் பாருங்க எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் பிணைய வேண்டியதுலேருந்தா ஊறணுன்னு மாவு பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப விட்டேன் மாவு என்ன எதுவும் போட வேண்டாம். இந்த தேச்சா போடுங்க. சூடாகட்டுமா? அதுக்குள்ள அதை அடுத்தது தேய்க்கிறேன். அது ரொட்டி கட்டை எடுத்துக்கு போட்டாங்க, அதனால இந்த கட்டையில் நல்லா வரமாட்டேங்குது. இந்த மாதிரி வந்துடணும். அந்த பிறகு இப்படி போட்டுறணும். ரேஷன் கோதுமை வேன், ரேஷன் கோதுமை 5 கிலோனா ஒரு 1/2 கிலோ மைதா போட்டு அரைச்சிடணும். அப்படின்னா ஆசீர்வாத ஆட்டா மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாருங்க இப்படி இருந்துச்சா, இப்படி அடுப்பில் போட்டுருவோம். கொடுத்துல பாருங்க அவ்வளோதே. இந்த பாருங்க இப்படி போட தெரியுமா? ஐயா சப்பாத்தி போட்டிங்களா? இந்த மாதிரி வந்துடுங்க கலரு. இந்த பார்த்துக்கோங்க கலர். ஒரு சப்பாத்தி கல்லில் இருக்கு, ஒரு சப்பாத்தி தேய்க்கிறாங்க. இப்படி வந்து இப்படி அடுப்பில் போட்டுருவாங்க.
அவ்வளோதான். இப்படி இருக்க வேண்டியது அவ்வளோதான். சப்பாத்தி ரெடி. இப்போ நீங்கள் இல்லாமல் இருக்கிறதா?